வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த நெல் கொள்முதல் நிலையம் அதில் வந்து தொடர்ச்சியாக ஒரு மூட்டைக்கு ஐம்பது ரூபாய் லஞ்சம் பெறுவதாக வந்து அங்காங்கே புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது இது வந்து தொலைக்காட்சி செய்திகள்லேயும் செய்தித்தாள்கள்லேயும் அன்றாடம் வந்த வண்ணம் இருக்கிறது பொதுவாக வந்து இதனுடைய நோக்கம் அரசினுடைய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தினுடைய நோக்கம் என்னென்னா ஆங்காங்கே நெல் பயிரிடக்கூடிய விவசாயிகள் அவர்களுக்கு வந்து அடிப்படையான ஆதார விலை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் வியாபாரிகளிடமிருந்து அந்த விவசாயிகள் வந்து நெல்லை கொள்முதல் செய்யும்போது விலை ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் விலை குறைவான விலைக்கு வந்து விவசாயிகள் நெல்லை விற்றுவிடக்கூடிய நெருக்கடியான நிலை இருக்கும் சூழலில் அவங்க வித்துருவாங்க அது மாதிரி வந்து விவசாயிகளுக்கு அந்த அடிப்படை ஆதார விலையை வந்து அரசின் மூலம் தர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து ஆங்காங்கே செயல்பட்டு கொண்டு வருகிறது அதிலே பணிபுரிய பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் விவசாயிகளிடம் மூட்டைக்கு வந்து ஐம்பது ரூபாய் லஞ்சம் பெறும் நிகழ்வு இது வந்து அன்றாடம் செய்தித்தாள்கள்லேயும் நடைபெறக்கூடிய ஒரு நீங்கள் செய்தித்தாளில் பார்க்கலாம் தொலைக்காட்சியில் பார்க்கலாம் அவங்க அருகில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்திலையும் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து பல்வேறு இன்னலுக்கு உட்பட்டு அவருக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு விவசாயிக்கு வந்து காக்காலி நிலம் இருக்கும் அந்த நிலத்தை கிண்டி அவருடைய வயித்த கழுவி ஆட்ட விற்று மாட்ட விற்று இப்படி வந்து அவர் நெருக்கடியான நிலையை கடந்து அந்த நெல்லை வந்து விளைவித்து அங்கே கொள்முதல் நிலையத்துக்கு வந்து ஆதார விலை கிடைக்கும்னு அங்கே வந்து அங்கே வந்து லஞ்சம் வாங்கக்கூடிய நிகழ்வு இப்படி விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் அங்கே பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி தான் வந்து இந்த கள்ளக்குறிச்சி அருகில் உள்ள ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு விவசாயி வந்து அவருடைய நெல்லை வந்து கொள்முதல் செய்வதற்கு அங்கே வைத்துகின்ற பொழுது அவரிடம் வந்து லஞ்சம் கேட்ட அந்த நெல் கொள்முதல் நிலையத்திலே பணிபுரியக்கூடிய தற்காலிக ஊழிகர் ஒருவர் ஒரு மூட்டைக்கு ஐம்பது ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் அந்த அதனால் மடமுடைந்த விவசாயி அங்கே இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் உரிய புகார் தெரிவித்து அதன் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேரடியாக விசாரணைக்கு வந்தபொழுது கணக்கில் வராத அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் வந்து அந்த தற்காலிக ஊழியர் வந்து அவர் இருப்பில் வைத்துள்ளார் அவர் வந்து எழுத்தரும் அதற்கு உடந்தையாக இருந்து செயல்பட்டுள்ளார்கள் இது போன்ற நிலை வந்து அன்றாடம் நீடித்த வண்ணம் இருக்கிறது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு விவசாயம் செய்கின்ற நிலைமை வந்து ரொம்ப வந்து சவாலானதாக இருக்கிறது காரணம் என்னென்னா பொதுவாக அந்த விதை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்கின்றன அந்த நிறுவனங்கள் பொதுவாக விதையை உற்பத்தி செய்யும் போது அந்த விதையிலேயே நோய் பரவும் அல்லது நோய் எதிர்ப்பு திறன் குறைவான அளவுடைய விதைகளை வந்து உற்பத்தி செய்கிறார்கள் அவர்கள் அந்த விதையை வாங்கி விவசாயி வந்து பயிரிடுகின்ற பொழுது அந்த விதை முளைவிடும் போதே நோய் தாக்குதலுடன் முளைவிடுகிறது அப்போது உடனடியாக அவன் பூச்சி மருந்து அந்த நோயை சரி செய்வதற்குண்டான மருந்துகளை நாடி அக்ரி கடைக்கு வந்து செல்லணும் அங்கே போயிட்டு உரிய மருந்தை வாங்கிட்டு வந்து அந்த இதுக்கு வந்து அடித்து அதை சரி பண்ணணும் அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து அடுத்த நோய் பரவும் நிலையும் இருக்கும் அதாவது நோய் எதிர்ப்பு திறனற்ற வீரியமற்ற விதைகளை உற்பத்தி செய்யக்கூடிய விதை உற்பத்தி நிறுவனங்கள் அதற்கு இணையாக மருந்து உற்பத்தி செய்து வழங்கக்கூடிய மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் இவையெல்லாம் டையப் வைத்துக்கொண்டு இந்த விவசாயிகளை ஒரு வியாபார பொருளாக அவர்களை வியாபார கருவியாக பார்த்து கொண்டு சுயலாபம் சம்பாதிக்கும் ஒரு நோக்கில் செயல்பட்டு கொண்டு வருவது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இத்தகைய சவாலான சூழ்நிலையில் வந்து உரங்களுடைய நிலையும் ஏறி கொண்டு போச்சு அதையும் வந்து கொண்டு வந்து அவர் வந்து இந்த விவசாயத்தில் ஈடுபடுத்தி ஆட்கூலிகளும் வந்து கணிசமாக ஏறிவிட்ட நிலையிலும் ஆட்களுக்கான மனித வளம் குறைந்துவிட்டது கூலி ஏறிவிட்டது இப்படியான பல்வேறு விதமான சூழ்நிலைகளை கடந்து இயற்கை சீற்றங்கள் சில நாள்ல வந்து மழை பெய்யும் வெயில் அடிக்கும் இப்படி இயற்கை சீற்றங்களை கடந்து இந்த சூழலெல்லாம் கடந்து அந்த நெல்லை விளைவித்து வெளியே கொண்டு வருகின்ற பொழுது இங்கே லஞ்சம் என்ற போர்வையில் இவர்கள் வந்து லஞ்சம் பெறுவது மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு வருத்தத்திற்குரிய நிகழ்வாக கருதப்படுகிறது அதுபோன்று அங்காங்கே நெல் கொள்முதல் நிலையங்களில் லஞ்சம் பெறக்கூடிய நபர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களை உரிய லஞ்ச துறையின் புகாரின் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டும் விவசாயிகள் முயற்சிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நிகழ்வுகளை வந்து கணிசமாக குறைக்கக்கூடிய நடைமுறை வரும் ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாங்கள் தெளிவுபடுத்தும் காணொலிகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் பதிவிடுறோம் பொதுவாகவே சமூக விழிப்புணர்வுக்காக இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது சட்டம் விழிப்போடு இருப்பவர்களுக்கே துணை செய்யும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் ஆகவே இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களை முழுமையாக உடனுக்குடன் வந்தடையும் மேலும் அடுத்த சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்